ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் வாக்கு. உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அத்தே தவத்தின் குரு. எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும். பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை பொறுத்து கொள்வதும் துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பதும் என்னும் இவ்வளவும் தான் தவம் என்பதன் இலக்கணம். பகவான் ரமண மகரிஷியின் பொன்மொழி. நினைவே மனிதனின் சொரூபம். நினைவுகள் அகங்காரத்தின் அம்சம். மனம் ஒடுங்க நினைவுகள் அழிய வேண்டும். தொடர்வது வரலாற்றில் என்று. ஆகஸ்ட் 20 கிரிகோரியன் ஆண்டின் 232 நாள். நெட்டாண்டுகளில் 233 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 133 நாட்கள். நிகழ்வுகள். 14 ரோம பேரரசர் அகஸ்டஸின் பேரனும் முடிக்குரியவருமான அக்ரிப்பா போஸ்தூமஸ் அவரது காவலர்களால் கொலை செய்யப்பட்டார். 636 அராபிய படையினர் காலிது இப்னு அல் வாலிது தலைமையில் பைசாந்திய பேரரசிடமிருந்து லெவன்ட் பிரதேசத்தை கைப்பற்றினர். இதுவே அராபியாவுக்கு வெளியே முஸ்லிம்களின் முதலாவது பெரும் பரவலாக கருதப்படுகிறது. 917 பல்கேரியாவின் முதலாம் சிமியோன் மன்னர் பைசாந்திய ராணுவத்தை அச்சேலோஸ் சமரில் தோற்கடித்தார். 1000 ஆண்டு அங்கேரி நாடு முதலாம் ஸ்டீவனால் உருவாக்கப்பட்டது. 1083 அங்கேரியின் முதலாவது மன்னர் முதலாம் ஸ்டீவனும் அவரது மகன் எமெரிக்கும் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர். 1191 மூன்றாம் சிலுவை போரின் போது கைப்பற்றப்பட்ட 2600 முதல் 3000 வரையான சலாஹுத்தீனின் முஸ்லிம் ராணுவத்தினர் இங்கிலாந்தின் முதலாம் ரிச்சர்ட் மன்னரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1852 அத்லாந்திக் என்ற அமெரிக்க நீராவி கப்பல் மூழ்கியதில் 150 பேர் உயிரிழந்தனர். 1858 சார்ஸ் டாவின் தனது படி வளர்ச்சி கொள்கையை இயற்கை தேர்வு மூலம் முதலில் வெளியிட்டார். இதே கொள்கை அதே நாளில் அல்ஃபிரட் அரசல் வாலேசினாலும் வெளியிடப்பட்டது. 1866 அமெரிக்க அரசு தலைவர் ஆண்ட்ரூ ஜான்சன் அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 1910 அமெரிக்காவின் வடகிழக்கு வாஷிங்டன், வடக்கு ஜடகோ, மேற்கு மொன்டானா ஆகிய இடங்களில் பெரும் தீ பரவியது. 1914 முதலாம் உலக போர். பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸை ஜெர்மனி கைப்பற்றியது. 1917 இலங்கையில் 1 ரூபாய் நாணயத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1940 மெக்சிகோவில் இடம்பெற்ற கொலை முயற்சி ஒன்றில் நாடு கடந்த நிலையில் வாழ்ந்து வந்த ரஷ்ய புரட்சியாளர் லியோன் ட்ரொட்ஸ்கி படுகாயமுற்று அடுத்த நாள் இறந்தார். 1944 இரண்டாம் உலக போர். நேச நாடுகளின் 168 போர் கைதிகள் ஜெர்மனியின் புக்கன்வோல்ட் வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ரொமேனியா மீது சோவியத் ஒன்றியம் தாக்குதலை ஆரம்பித்தது. 1948 இலங்கை குடியுரிமை சட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் 70 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தோட்ட தொழிலாளர்களான இந்திய வம்சாவளி தமிழர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டனர். 1950 கொரிய போர். வடகொரிய படைகள் நாக்டோங் ஆற்றை கடந்து தேகு நகரை தாக்க எடுத்த முயற்சிகளை ஐநா படைகள் முறியடித்தன. 1955 மொரோக்கோவில் அட்லஸ் மலை பகுதியைச் சேர்ந்த பேர்பர் படைகள் 2 குடியேற்றங்களை தாக்கி 77 பிரெஞ்சுக்காரரை கொலை செய்தனர். 1960 செனகல் மாலி கூட்டமைப்பில் இருந்து விலகி தனி நாடாக அறிவித்தது. 1968 பனிப்போர். சோவியத் ஆதரவு வார்சா உடன்பாட்டு படையினர் செக்கோஸ்லாவாக்கியாவை ஊடுருவினர். இத்தாக்குதலில் அல்பேனியா, ருமேனியா ஆகிய நாடுகள் பங்கு பெற்ற மறுத்துவிட்டன. 1975 நாசா வைக்கிங் 1 என்ற விண்கலத்தை செவ்வாயை நோக்கி ஏவியது. 1977 நாசா வொயேஜர் 2 என்ற விண்கலத்தை ஏவியது. 1988 ஈரான் ஈராக் போர். 8 ஆண்டுகள் போரின் பின் போர் நிறுத்தம் உடன்பாடு ஆகியது. வட அயர்லாந்தில் பிரித்தானிய படையினர் சென்ற பேருந்து ஒன்றில் IRA போராளிகள் நடத்திய குண்டு தாக்குதலில் 8 ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். மேலும் 28 பேர் காயமடைந்தனர். 1989 தேம்ஸ் ஆற்றில் படகு ஒன்று மூழ்கியதில் 51 பேர் உயிரிழந்தனர். 1991 மாஸ்கோவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சோவியத் அரசு தலைவர் மைக்கேல் கொபச்சோவுக்கு எதிராக நடத்தப்பட்ட ராணுவ புரட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1991 எஸ்தோனியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து விலகி மீண்டும் தனி நாடாகியது. 1995 இந்தியா பிரசோபாத் நகரில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் 358 பேர் உயிரிழந்தனர்.
1997 அல்ஜீரியாவில் 60 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1988 கியூபெக் மாநிலம் மத்திய அரசின் அனுமதியின்றி கனடாவிலிருந்து சட்டப்பூர்வமாக பிரிய முடியாது என கனடாவின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. 2006 ஈழப்போர், அருட்தந்தை ஜிம் பிரவுன் காணாமல் போனமை, கத்தோலிக்க அடிகள் ஜிம் பிரவுன் மற்றும் அவரது உதவியாளர் விமலா தாஸ் ஆகியோர் அல்லைப்பிட்டியில் காணாமல் போனார்கள். ஈழப்போர், நமது ஈழநாடு பத்திரிகையின் பணிப்பாளரும் முன்னாள் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ சிவமகாராஜா அவர்கள் தெல்லிப்பளையில் உள்ள அவரது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2008 ஸ்பானியா மதரித் நகரில் பராகாஸ் விமான நிலையத்தில் விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 172 பேரில் 146 பேர் உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் மருத்துவமனையில் இறந்தனர். 2014 ஜப்பானில் ஹிரோஷிமா நகரில் நிகழ்ந்த நிலச்சரிவுகளில் 72 பேர் உயிரிழந்தனர். 2016 துருக்கியின் காசியோண்டோப் நகரில் குர்திய திருமண நிகழ்வொன்றில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 54 பேர் கொல்லப்பட்டனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள். 1685 மொகலாய பேரரசர் பரூக்சியர் மலர்ந்தார். 1713 முதல் 1719 வரை மொகலாய பேரரசராக இருந்தவர். அழகானவராக குறிப்பிடப்படும் இவர் மிகவும் பலமற்ற ஓர் ஆட்சியாளராக இருந்தார். ஆலோசகர்களின் போக்குக்கு இலகுவாக இசைந்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இவர் சுதந்திரமாக ஆட்சி செய்யக்கூடிய திறமையும் இயல்புமற்றவராக இருந்தார். இவரது காலகட்டத்தில் சையத் சகோதரர்களின் பலம் அதிகரித்து வந்தது. மொகலாயர் ஆட்சி என்ற முகமூடிக்கு பின்னால் இவர்களே நாட்டின் உண்மையான ஆட்சியாளர்களாக இருந்தனர். 1719 செக் நாட்டு வானியலாளர் கிறிஸ்டியன் மேயர் மலர்ந்தார். இவர் இரும விண்மீன்களின் முன்னோடி ஆய்வுக்காக பெயர் பெற்றவர். ஆனால் இவரது கருவிகள் உண்மையான இரும விண்மீன்களையும் தற்செயலான தோற்றநிலை விண்மீன்களையும் பிரித்தறிய வல்லனவாக இல்லை. 1890 அமெரிக்க எழுத்தாளர் கவிஞர் HP லவ்கிராஃப்ட் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க ஆங்கில எழுத்தாளர் திகில் புனைவு, கனவுரு புனைவு, அறிவுனை ஆகிய பாணிகளில் எழுதியுள்ள இவர் 20 நூற்றாண்டு திகில் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். 1910 கேட்வே ஆர்ச்சை வடிவமைத்த பின்லாந்து அமெரிக்க கட்டட கலைஞர் ஈரோ சாரினன் மலர்ந்தார். கேட்வே டு த வெஸ்ட் என்பது செயின்ட் லூயிஸ் மிசூரியில் உள்ள ஜெபர்சன் தேசிய பரந்தவெளி நூதன சாலையின் முக்கிய மேல் வளைவாகும். 630 அடிகள் உயரமுடைய இது அமெரிக்காவில் உயரமான மனிதனால் செய்யப்பட்ட நினைவு சின்னமாகும். 1913 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ரோஜர் ஸ்பெர்ரி மலர்ந்தார். டேவிட் ஹிண்டர் ஹியூபெல் மற்றும் டோர்சல் நீல்ஸ் வீசேல் ஆகியோருடன் இணைந்து 1981 ஆண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பெற்றவர். இவர் நரம்பியல் துறைக்காக பெரிதும் அறியப்படுகிறார். 1933 தமிழக அரசியல்வாதி சே மாதவன் மலர்ந்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினரும் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரும் ஆவார். 1944 இந்தியாவின் 6வது பிரதமர் ராஜீவ் காந்தி மலர்ந்தார். இவரது தாயாரான பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1984 அக்டோபர் 31 தேதி சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின் இந்திய பிரதமர் ஆனவர். இந்தியாவின் புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்தில் பிறந்தும் அரசியல் மீது ஆர்வம் இல்லாது விமான ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். தாயார் இந்திரா காந்தியால் வாரிசாக வளர்க்கப்பட்டு வந்தவர் என கருதப்பட்ட இவரது தம்பியான சஞ்சய் காந்தி அவர்கள் விமான விபத்தொன்றில் காலமான பின்னர் மிகுந்த தயக்கத்துடன் வற்புறுத்தலுக்கு இணங்கி அரசியலுக்கு வந்தார். 1946 இந்திய தொழிலதிபர் நாராயணமூர்த்தி மலர்ந்தார். இன்போசிஸ் என்றழைக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை நிறுவிய இந்திய தொழிலதிபர் ஆவார். 2002 ஆண்டு வரை இந்நிறுவனத்தின் தலைமை செயற்குழு அதிகாரியாக பணியாற்றி தற்போது இக்குழுமத்தின் கௌரவ செயற்குழுவின் தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் அங்கம் வகிக்கிறார். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தனது நேரத்தை சமூக சேவையிலும் இந்திய கிராம வளர்ச்சியிலும் செலவிடுகிறார். 1951 எகிப்தின் 5வது அரசு தலைவர் முகம்மது முர்சி மலர்ந்தார். 2013 ஜூன் மாதத்தில் எகிப்தில் இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து ராணுவ புரட்சியொன்றில் இவர் ராணுவ தலைவர் அப்துல்லா பத்தா அல் சிசியினால் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1974 அமெரிக்க நடிகை ஏமி ஆதாம்ஸ் மலர்ந்தார். அமெரிக்க நாட்டு நடிகை மற்றும் பாடகி ஆவார். 5 தடவை அகாடமி விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1981 ஆங்கிலேய நடிகர் பென் பார்னஸ் மலர்ந்தார். ஓர் இங்கிலாந்து நாட்டு நடிகர். இவர் நானியா, செவன் சன்ஸ் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
1983 அமெரிக்க ஆங்கிலேய நடிகர் ஆண்ட்ரூ ஹார்ஃபீல்ட் மலர்ந்தார். இவர் 2005 மும்போ ஜும்போ என்ற குறும்படத்தின் மூலம் திரைப்பட துறைக்கு அறிமுகமானவர். 1984 இந்திய நடிகை மதுமிதா மலர்ந்தார். இந்திய திரைப்பட நடிகையான இவர் தென்னிந்திய மொழிகளான தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் பெரும்பாலும் நடித்துள்ளார். 1992 அமெரிக்க பாடகி நடிகை டேமி லோவாடோ மலர்ந்தார். இவர் சனி மன்றோ ஆகிய கதாபாத்திரங்களுக்காக மிகவும் பிரபலமாக அறியப்பட்டவர். நடிப்பு தவிர இவர் ஒரு தனித்த இசைக்கலைஞரும் கூட. இவர் தன்னுடைய முதல் இசைத்தொகுப்பை செப்டம்பர் 23, 2008 அன்று வெளியிடார். அந்த இசைத்தொகுப்பு 2 இடத்தில் அரங்கேறி முதல் வாரத்தில் 89,000 மேலான பிரதிகளை விற்றது. இவருடைய இரண்டாவது இசைத்தொகுப்பு 2009 வெளியிட இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள். 1984 திருத்தந்தை 14 ஜோவான் மறைந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக டிசம்பர் 1983 முதல் ஆகஸ்ட் 20, 1984 வரை இருந்தவர். இவர் திருத்தந்தை 7 பெனடிக்டுக்கு பின்னவர் ஆவர். 1572 ஸ்பானிய அரசியல்வாதி பிலிப்பைன்ஸின் முதலாவது ஆளுநர் மிகுவல் லோபஸ் டி லெகாஸ்பி மறைந்தார். பாஸ் கடல்கான் பயணியும் கிழக்கிந்திய தீவுகளில் முதல் ஸ்பானிய குடியிருப்பை நிறுவியவரும் ஆவார். புதிய ஸ்பானியாவில் இருந்து அமைதி பெருங்கடலை கடந்து வந்த லெகாஸ்பி அவர்கள் 1565 பிலிப்பைன்ஸில் செபு நகரத்தை நிறுவினர். பிலிப்பீன்ஸும் குவாம், மரியானா தீவுகள் போன்ற மற்ற அமைதி பெருங்கடல் தீவு கூட்டங்களும் அடங்கிய ஸ்பானிய கிழக்கிந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக பணியாற்றினர். பல்வேறு உள்நாட்டு அரசர்களுடனும் அமைதி உடன்பாடு கண்டு மிகுவேல் அவர்கள் உருவாக்கிய ஸ்பானிய கிழக்கிந்தியாவுக்கு தலைநகரான மணிலாவை 1571 நிறுவினர். பிலிப்பீன்ஸின் அல்பே மாநிலத்தின் தலைநகரமான லெகாசுபி நகரம் இவர் நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது. 1854 ஜெர்மானிய மெய்யியலாளர் ஃப்ரீடெரிக் செல்லிங் மறைந்தார். இவர் மெய்யியல் டாச் கருத்தியம் என்று கூறப்படும் கருத்தெழுச்சியில் பங்கு கொண்டு ஆக்கமளித்தவர். டாச் கருத்தியம் வரலாற்றில் இவர் தனக்கு அறிவுரை தந்து முன்னோடியாக இருந்த ஜொஹானுக்கு பின் தன்னுடன் பல்கலைக்கழகத்தில் ஓரறையில் வாழ்ந்த ஹெகலுக்கும் இடைப்பட்டவராக கருதப்படுகின்றார். செல்லிங்கின் மெய்யியலும் புரிந்து கொள்ள கடுமையானது என்று பெயர் பெற்றது. 1912 இரட்சணிய சேனையை உருவாக்கிய ஆங்கிலேயர் வில்லியம் ஃபூத் மறைந்தார். பிரித்தானிய மெதடிஸ்த போதகர் ஆவார். இவர் கிறித்தவ நற்செய்தி இயக்கமான இரட்சணிய சேனை என்னும் சேவை இயக்கத்தை தாவித்து அதன் முதல் ஜெனரலாகவும் இருந்தார். ராணுவத்தை போன்ற கட்டமைப்பு கொண்ட இந்த இயக்கம் லண்டனில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கும் பரவி வளர்ச்சியடைந்தது. இன்று இது மனிதாபிமான உதவிகளை வழங்கும் பெரிய இயக்கங்களில் ஒன்றாக ஆகியுள்ளது. 1914 திருத்தந்தை 10 பயஸ் மறைந்தார். இவர் திருச்சபையின் கொள்கைகளுக்கு நவீனத்துவ விளக்கம் அளிப்பதை எதிர்த்தார். பாரம்பரிய விளக்கங்களையே ஊக்குவித்தார். இவரின் மிக முக்கிய செயல்பாடாக கருதப்படுவது இவர் வெளியிட்ட திருச்சபை சட்ட தொகுப்பாகும். இவ்வாறு வெளியிடப்படுவது இதுவே முதல் முறையாம். கிறித்தவ ஒழுக்கங்களை தனி மனித வாழ்விலும் கடைபிடிப்பதில் ஊக்குவித்தார். 1915 கியூபா மருத்துவர் ஆய்வாளர் கார்லோஸ் பின்லே மறைந்தார். மஞ்சள் காய்ச்சல் நோயின் காரணம் தோற்ற மூலம் பற்றிய ஆய்வில் ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறவர். இவர் ஒரு கியூபா நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் மற்றும் விஞ்ஞானி ஆவார். மஞ்சள் காய்ச்சல் நோய் கொசு மூலம் ஆரோக்கியமான நபர்களுக்கு பரவுகிறது என்பதை கண்டுபிடித்தவர். 1886 இந்த கண்டுபிடிப்பு பரிசோதனை ஆதாரங்கள் வெளியிடப்பட்ட போதிலும் அவரது கருத்துகள் 20 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டன. 1939 இந்திய ஆங்கிலேய வானியலாளர் அகேனஸ் கில்பர்னே மறைந்தார். ஒரு பெயர் பெற்ற பிரித்தானிய எழுத்தாளர். இவர் அற சமய கருப்பொருள்களில் குழந்தை புனை விளக்கிய படைப்பாளரும் மக்கள் வானியல் எழுத்தாளரும் ஆவார். 2001 ஆங்கிலேய வானியலாளர் ஃப்ரெட் ஹோயில் மறைந்தார். இவர் விண்மீன் அணுக்கரு தொகுப்பு வினைக்கும் பெருவெடிப்பு கோட்பாட்டை புறந்தள்ளியதற்கும் பெயர் பெற்றவர். பெருவெடிப்பு என்னும் சொல்லை இவர் தான் பிரித்தானிய ஒளிபரப்பில் உருவாக்கினார். புவியக உயிரின தோற்றத்துக்கு காரணம் பென்சுபேர்மியா தான் என கூறியவர். மக்களிடையே அறிவியலை பரவலாக கொண்டு சென்றவர் என்றாலும் பல்வேறு அறிவியல் சிக்கல்களில் பெருவாரியான அறிவியலாளர்களை எதிர்த்தார். 2001 தமிழக அரசியல்வாதி எஸ் கே பாலகிருஷ்ணன் மறைந்தார். தமிழ்நாட்டு அரசியல்வாதியும் முன்னாள் மதுரை நகர மேயரும் ஆவார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் மிகவும் நெருங்கிய நண்பர் ஆவார். 2006 இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி சி சிவமகாராஜா
மறைந்த இலங்கை அரசியல்வாதி பத்திரிகையாளரும் ஆவர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த நமது ஈழநாடு பத்திரிகையின் ஆசிரியராகவும் தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவர். வலிகாமம் வடக்கு பொது அமைப்புகளின் தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார். ஊடகவியலாளர் சின்னத்தம்பி சிவமகாராஜா அவர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டை மையமாக கொண்டு தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி 2002 நமது ஈழநாடு பத்திரிகையை ஆரம்பித்தார். இலங்கை படைத்துறையினர் இப்பத்திரிகை நிலையத்தின் மீது 2005 டிசம்பரில் தாக்குதல் நடத்தினர். அக்காலகட்டத்தில் இலங்கையில் ஊடகவியலாளருக்கு எதிராக இடம்பெற்று வந்த அடக்குமுறைகளின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்பட்டது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்படுவதாக குற்றம் சாட்டி இவருக்கு எதிராக மரண எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. சிவமகாராஜா அவர்கள் 2006 ஆகஸ்ட் 20 அவரது வீட்டில் தெல்லிப்பளையில் வைத்து இனந்தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவரது வீடு இலங்கை ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்திருந்தது. ஐநாவின் யுனெஸ்கோ நிறுவனம் இப்படுகொலையை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தது. பன்னாட்டு ஊடகவியலாளர் மன்றம் பாரபட்சமற்ற விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அரசை கேட்டிருந்தது. 2011 இந்திய வரலாற்றாளர் ராம் சரண் சர்மா மறைந்தார். வரலாற்றாசிரியர், நூலாசிரியர் மற்றும் கல்வியாளர் ஆவர். ஆர் எஸ் சர்மா என்று அறியப்படுகிறார். பாட்னா பல்கலைக்கழகத்திலும் டெல்லி பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணிபுரிந்தவர். இவர் எழுதிய பல நூல்கள் இந்திய மொழிகளிலும் அயல்நாட்டு மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. 2013 இந்திய எழுத்தாளர், செயற்பாட்டாளர் நரேந்திர தபோல்கர் மறைந்தார். ஓர் இந்திய பகுத்தறிவாளர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், மருத்துவர் ஆவர். இவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான செயற்பாடுகளுக்காக பெரிதும் அறியப்படுகிறார். 20 ஆகஸ்ட் 2013 அன்று சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். 2014 ஜோகா ஆசிரியர் பி கே எஸ் ஐயங்கார் மறைந்தார். ஐயங்கார் ஜோகா நிறுவனர் மற்றும் உலகின் முன்னணி ஜோகா ஆசிரியர்களில் ஒருவராக கருதப்படுபவர். இவர் பதஞ்சலி யோக சூத்திரங்கள், ஜோகா பயிற்சி, ஜோகத்தின் ஒளி, பிராணாயாமம் உட்பட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். 2014 ரஷ்ய வானியற்பியலாளர், ஊடகவியலாளர் அந்தோன் செர்கேயேவிச் புஸ்லோவ் மறைந்தார். இவர் பெயர் பெற்ற ரஷ்ய வலைப்பூ பதிவாளர், ரஷ்ய நியூ டைம்ஸ் இதழின் பத்திய எழுத்தாளர், போக்குவரத்தியல் வல்லுநர், வொரோனேல் குடிமக்கள் போக்குவரத்து தொடர்குழு என்னும் அரசு சாரா நிறுவனத்தினை உருவாக்கியவர், வட்டாரங்களிடை அரசு சாரா நிறுவனமாகிய நகரும் போக்குவரத்தும் என்னும் அமைப்பின் துணை நிறுவனரும் துணை தலைவரும் ஆவர். சமூக செயற்பாடுகளில் பங்கேற்றுள்ளார். நகர போக்குவரத்து நிறுவனமாகிய நகர் 4 மக்கள் அமைப்பில் போக்குவரத்து வல்லுநராக விளங்கினர். சூரிய ஆராய்ச்சி திட்டத்தை உருவாக்கி வளர்த்தவர்களில் ஒருவர் ஆவர். அத்திட்டத்தின் தரவு கணிப்பு மைய தலைமையேற்று தகவல் திரட்டி தேக்கி வைத்தார். இணை ஆசிரியராக பல விண்வெளி இயற்பியல் பல ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். 2017 அமெரிக்க நடிகர் ஜெர்ரி லூவிஸ் மறைந்தார். ஓர் அமெரிக்க நகைச்சுவை நடிகர், திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவர். 1946 1956 வரை அமெரிக்காவில் முன்னிலையில் இருந்தவர். பிரபல தமிழ் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் இந்தியாவின் ஜெர்ரி லூவிஸ் என்று அழைக்கப்பட்டார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: விடுதலை நாள் எஸ்தோனியா, மத நல்லிணக்க தினம் இந்தியா. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.